ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு லிவ் லவ் லாஃப் recipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பர் டேஸ்டியான யம்மியான மல்டிபர்பஸ் வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்றது தான். இந்த சட்னியை நம்ம இட்லி தோசைக்கு சைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஆப்டான, ரொம்ப டேஸ்டியான ஒரு சட்னி. வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு ரா பீனட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை வேர்க்கடலையை நல்லா எண்ணெய் இல்லாமல் வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறமா இதில் சில பிளாக் டாட்ஸ் வரும், அந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் தோலோட பீனட் யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், தோல் இல்லாமல் யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ மறுபடியும் அதே கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயிலில் சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 3-4 பல் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம், கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா ருசி கொடுக்கும், அதனால ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் அல்லது தேங்காய் பல் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி இது கூடயே நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது தேங்காயும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வதங்கிட்டுருக்கிற நேரத்துலேயே நம்ம வந்து பீனட்டோட ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி வச்சிடலாம். இப்போது இந்த டீஸ்கின்டு பீனட்டை நம்ம மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா சில பொருட்கள், அதெல்லாம் வந்து கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு, அதையும் நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாமே வந்து நல்லா மசிஞ்சு வரணும் இல்லையா, அதுக்கு 1/2 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு வாட்டர் தேவைப்படும். அதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மைய அரைச்சிக்கலாம். பார்த்திங்களா, நல்லா இந்த மாதிரி சூப்பராக அரைச்சிட்டதுக்கப்புறமா ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அது சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம், காரத்துக்கு கொஞ்சமாக வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, கூடவே வாசனைக்கு கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. கடுகு பொரிஞ்சு உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா தாளித்த பொருட்களை அப்படியே இந்த சட்னியில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் வந்து தேங்காய் ஆட் பண்ணுறது இந்த சட்னிக்கு வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் ஆட் பண்ணலை அப்படின்னா இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.